இன்றைய ஆலய தரிசனம். கோட்டை அருள்மிகு ஸ்ரீ வர மகாலட்சுமி தாயார் சமேத ஸ்ரீ பர வாசுதேவ பெருமாள் சுவாமி திருக்கோயில், தருமபுரி நகரம், தருமபுரி மாவட்டம். பழைய காலத்தில் நமது தமிழகத்தின் சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய பல சிவன் மற்றும் பெருமாள் தலங்களில் இவ்வூர் கோட்டையில் அருகருகே அமையப்பெற்ற ஸ்ரீ அருள்மிகு மல்லிகார்ஜுன பெருமாள் மற்றும் ஸ்ரீ பர வாசுதேவ பெருமாள் ஆலயங்களும் ஒன்றாகும். பக்தர்களுக்கு அருளும் பொருட்டு அபூர்வமான திருவடிவங்களில் நம் திருவேங்கடவன் அருட்காட்சி தரும் தலங்கள் இப்பூலகில் பல உள்ளன. அவற்றினுள் திரு அவ்வைப்பிராட்டியால் பாடப்பெற்ற தலப்பெருமையும் பழமையும் உடைய தகடூர் எனும் தருமபுரி நகரத்தில் மகாலட்சுமி தாயாருடன் பரவாசுதேவனாக பெருமாள் அருள்புரியும் சிறப்பழகு மிக்க தலமும் ஒன்று. கருவறையில் ஆதிசேஷன் ஏழு தலைகளுடன் பரவாசுதேவரின் தலைக்கு மேல் குடைபிடிக்க, அவரின் இடதுமடியில் லட்சுமி தாயார் அமர்ந்திருக்க, அவரின் மலரணிய பாதத்தை தாங்கும் தாமரையின் அருகில் சிறிய திருவடி எனப்படும் அனுமனும், எதிரே வடதுபுரத்தில் பெரிய திருவடியாகிய கருடனும் பெருமாள் தம்பதியினரை வணங்குவது போல திருக்காட்சி அளிப்பது காண்பதற்கு இனிய பரவசமாகும். திருமாலின் புகழ்பாடும் விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்திலும், புரந்தர தாசர் பாடிய ஜகதோதாரணா எனும் கீர்த்தனையிலும் பர வாசுதேவனின் புகழ் ஓங்கியொழிக்கின்றது. பிரம்மதேவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தேவர்கள் மற்றும் முனிவர்கள் பாண்டவர்களால் வழிபடப்பட்டதாகவும், மேலும் இத்தல இறை தம்பதியரிடம் 15 சித்தர்களில் தன்வந்திரி பெருமான் அருட்தரிசனம் பெற்றதாகவும் கூறப்படும் இந்த பழமைமிகு ஆலயத்தில் புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் மற்றும் வைகுண்ட ஏகாதசி பெருந்திருவிழா நாட்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டாடும் பெரும் திருவிழா காலங்களாகும். உற்சவருடன் ஸ்ரீ தேவி பூதேவியரின் திரு அருட்தரிசனம் அழகோ அழகு என்று சொல்லலாம். இத்தலம் மகேந்திர நுளம்பன் என்னும் மன்னர் காலத்தில் கட்டப்பட்டு 3 குலோத்துங்கனால் வழிபடப்பட்டு சிறந்த வைணவ பக்தரான விஸ்வநாத மன்னராலும் திருப்பணிகள் செய்யப்பட்டதாக கல்வெட்டு சான்றுகள் கூறுகின்றன. மலைபோல் நின்று வருகின்ற கஷ்டங்கள் இறைவனை உளமாற வழிபட பணிபோல் விலகும் என்பது பக்தர்களின் நிச்சயமான ஒரு நம்பிக்கையாக இந்த ஆலயம் விளங்குகிறது. தருமபுரி மாவட்டத்திற்குரிய ஆலயங்களில் சிறப்பான பெருமாள் ஆலயமாகவும் இந்த தலம் விளங்குகின்றது. மீண்டும் ஒரு நல்ல ஆலய பதிவோடு உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நமோ நாராயணாய. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓங்குக சனாதன தர்மம். நன்றி, வணக்கம்.